புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் பெருமாள் குருவாயூரப்பன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாகும். புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு கோபூஜையும் பின்னர் குருவாயூரப்பன் அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகுண்டபதி பெருமாள் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் நின்றபடி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பால் பாயாசம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதால் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது.